மலம் வந்து மலச்சிக்கலாம் என்ன, இங்கிலீஷ்காரன் சொல்கிறான் வர்றப்போ போய்க்கோ. சில பேர் வந்து சொல்லுவாங்க ஃபாரின்லேருந்து வர்றப்போ சொல்லுவாங்க, சார் ஐ எம் ஒன்லி பாசிங் ஸ்டூல்ஸ் ஒன்லி 3 days once 4 days once தான், அது எனக்கு எந்த சிரமமும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. நான் சொல்லுவேன், மலச்சிக்கல் என்பது சித்த மருத்துவத்தில் மிக மிக முக்கியமான விஷயமாக பேசப்படுது. ஒரு தினசரி காலையில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பல் தேய்த்து கொண்டிருக்கக்கூடிய 3 முதல் 5 நிமிடத்தில் மலம் கழிக்க வேண்டிய உந்துதல் உங்களுக்கு வரணும். அந்த உந்துதல் வந்து ஸ்டூல் போகிறதுக்கு உட்கார்ந்தோம்னா அடுத்த 1 நிமிடம் அல்லது 2 நிமிடத்தில் மொத்த மலம் வெளியே வரணும். சில பேர் லேப்டாப்பு புஸ்தகம் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளே உட்கார்ந்து விதவிதமாக கற்பனை பண்ணிக்கிட்டு அது ஒரு 15-20 நிமிஷம் அப்புறம் வெளியில் இருக்கிற அடுத்தாள் டம்மு டம்முன்னு கதவை எடுத்தப்புறம் வெளியே வராங்க. கேட்டால் நான் நல்லா ஃப்ரீயாக எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணிட்டு வரேங்கிறான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு பழக்கம். மலச்சிக்கலினுடைய அறிகுறியும் அதுதான். மலம் என்பது அந்த மலக்குடலுடைய கீழ்ப்பகுதியில் முழுமையாக தேங்கி நிற்கும்போது ஒரே உந்துதலில் மொத்தமும் வெளியே வரணும். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா மலச்சிக்கல்ங்கிற ஒரு சின்ன விஷயத்தை சரி செய்யலை அப்படின்னா எளிய மூல நோய் வரலாம், பௌத்திரம் வரலாம், ஆசனவாய் வெடிப்பு வரலாம். தொடர்ச்சியான அந்த மலச்சிக்கல் இருக்க இருக்க பெருங்குடலினுடைய சில பகுதிகள் அப்படியே விரிஞ்சிடும். கேஸ்ட்ரோ பாரசிஸ் அப்படிம்பாங்க. அந்த மலத்தை தள்ளக்கூடிய தன்மையை குடல் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடும். போகும்போது வரும்போது டிவியில் அந்த காயம் மாத்திரை போட்டிருக்கான், இந்த மாத்திரை போட்டிருக்கான், இதை ஒன்று போட்டுக்கலாம், அதை ஒன்று போட்டுக்கலாம், ராத்திரி ஒன்றை போட்டு இருந்தால் கொஞ்ச நாள் கழித்து எதை போட்டாலும் வேலை செய்யாது. எதை போட்டாலும் வேலை செய்யலான்னு போய் போய் மருத்துவமனையில் போய் பார்த்தோன்னா இல்லை சார் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, இதை வந்து உள்ளே வச்சு தள்ளுறதுக்கான மருந்துகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற பல முதிய நோயாளிகள் பல பேரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சிறிய விஷயம்தான், இளம் வயதிலிருந்தே மலம் மிகச்சரியாக கழிக்கணும். மலம் கழிக்கணுங்கிற உந்துதலைக்கு காலையும் மாலையும் எந்த விதமான மருத்துவ உதவியின்றி, புகை பிடிச்சாதான் எனக்கு வெளிக்கு போகும், காலையில் எழுந்துச்சு நல்லா காபி குடித்தாதான் எனக்கு டாய்லெட்டே வரும் அப்படிங்கிறதெல்லாமே மலச்சிக்கலினுடைய அறிகுறி. இல்லை சார் காலையில் ஒரு தடவை போவேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இன்னொரு தடவை போனால் தான் போகுது, அதுவும் மலச்சிக்கலினுடைய அறிகுறி. ஒரே தடவையில் பல் துலக்கக்கூடிய நேரத்தில் மலம் கழிக்க வேண்டும் என்கிற உந்துதலோடு மலம் கழிக்கக்கூடிய தன்மை வர வேண்டும். நண்பர்களே, ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். மலம் கழிவே இல்லை சிக்கலாக இருக்கிறது என்றால் 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு தடவை குடலுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஸ்கோப் போட்டு பார்த்துடணும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அதில் என்ன பார்த்துட போகிறாங்க? குடலுக்குள்ள ஆரம்பக்கட்ட புற்றுநோய்களுக்கான பாலிப் தெரிஞ்சதுன்னா மிக எளிதாக சரியாக்கக்கூடிய உலகம் இது. இன்றைக்கி 50 வயசு 55 வயசில் அந்த சின்ன ஏனல் பாலிப், ரெக்டல் பாலிப், ஒரு சிக்மாய்ட் கோலனில் ஒரு குட்டியாக ஒரு மூக்குக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு சதை வந்து வளரக்கூடிய தன்மையை கொலோனோஸ்கோப்பில் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி கண்டுபிடிச்சிட்டா மொத்தமாக நம்ம அந்த இடத்த நீக்கிட்டு காலம் முழுக்க நல்லா இருக்கலாம். இந்த கோலோ ரெக்டல் கேன்சருங்கிறதும் ஒரு காலத்தில் இந்தியாவில் வராது என்று நம்பிக்கொண்டிருந்தோம், அப்படித்தான் படித்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு கோலோ ரெக்டல் கேன்சர் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ மலச்சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது. இல்லை மலம் மிக உலர்ந்து கடினமாக ஆட்டாம்புழுக்கை மாதிரி முதல் துண்டு வெளியேறுவதற்கு சிரமப்படுகிறது. சில நேரத்தில் இரத்த கசிவோடு வருகிறது. சில நேரத்தில் இரத்தத்தினுடைய கூறுகள் கோடு போல மலத்தில் இருக்கிறதுனா தயவு செய்து அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஒரு தடவை போய் போனால் எதையாவது சொல்லிடுவாங்க சார், போனால் கத்தி வைக்க சொல்லிடுவாங்க சார், போனால் எதாவது பண்ணிடுவாங்கன்னு நினச்சி பயந்து பயந்து ஒருவேளை அது ஒரு பெரிய நோயாக இருந்தால் அது உயிரே எடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும். கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ஆரம்ப கட்டத்தில் நோயை கணிப்பதும் நோய் வராமல் தடுப்பது ரெண்டு தான் நம்மளுடைய அத்தனை பேருடைய தேடலாக இருக்கணும். நலம்தான் நம்முடைய முதல் தேடல், பொருள் தேடலாம் ரெண்டாவது தான். நலம் மிகச்சரியாக இருந்தால் எதை வேணாலும் ஜெயிக்கலாம். இப்படி ஆழமாக உடல் நம்மோடு பேசக்கூடிய சின்ன சின்ன மொழிகளையும் அது சோர்வா உறக்கமா கொட்டாவியா மலச்சிக்கலா இவற்றை நாம் கவனிக்க கவனிக்க பல நோய்கள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம்.